நீங்க பாத்துக்கிட்டு தமிழ் ஸ்டார் மை நெக்ஸ்ட் லெவல் வில்லனஸ் எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். அவங்க அப்பா அம்மா வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா கேத்ரினா மேஜிக் ஸ்கூலுக்கு போக போறாள், ஸ்கூல்ல லூசுத்தனமா பண்ணாத கேத்ரினான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரி சரி, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேத்ரினா வந்து மேஜிக் ஸ்கூலுக்கு போயிட்டா. மேஜிக் ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு தங்கி தான் படிக்கணும், சம்மர் ஹாலிடேஸ்க்கு தான் வீட்டுக்கு போக முடியும். இதுக்கு கேத்ரினாக்கு தனி ரூமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவ கூட வேலைக்காரியை கூட்டிட்டு வந்துட்டா. நான் வேற மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. டியோடக்கும் கேத்ரினாக்கும் கேம்ல முட்டிக்கும், ஆனா இங்க அவ சரி பண்ணிட்டா அப்படின்னு ஒரு வேலன் சொல்றா. இன்னொரு வேலன் சொல்றா, ஆலனுக்கும் ஜியோடக்கும் எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும், அதையும் கேத்ரினா சரி பண்ணிட்டா. இன்னொரு வேலன் சொல்றா, கீத்து பிளேபாய் ஆகாம கேத்ரினா தடுத்துட்டா. கடைசியாக நிக்கோலாவா தங்கச்சியை கரெக்ட் பண்ணனால நிக்கோலால எந்த பிரச்சனையும் இல்லை கேத்ரினாக்கு. இன்னொரு வேரன்ஸ் சொல்கிறான், இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் பிளான் பண்ணி தான் போகுதுன்னு சொல்லி எல்லா வேரன்ஸும் சொல்லி கத்தினுக்கிறாங்க. அப்புறம் ஓப்பன் செரமனி நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இலவச ஜூடோவும் கேத்ரினாவும் ஒன்றும் உட்காந்துக்கிறாங்க. கேத்ரினால மரியா எங்கே எதிரி எங்கே எதிரி எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கான். ஜியோடால கேத்ரினா என் ரூமுக்கு வரையா நிறைய ஸ்வீட் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். கேத்ரினால தான் ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமே, நான் வரேன்னு உடனே சொல்லிட்டா. கேத்ரினா ஜியோட ரூமுக்கு போகும்போது கீத்தும் கூட வரான். அதை பார்த்த ஜியோடல நான் கூப்பிட்டேன்னு உனக்கே கூட தெரிஞ்சதுன்னு சொல்லும் போது, வீட்டில் வேலைக்காரிகிட்ட சொல்லி வச்சுருந்தேன் கேத்ரினாவோட எல்லா டீட்டெயில்ஸும் வரணும்னு சொல்லிட்டு. ஜியோடல இதெல்லாம் ரொம்பவும் இருந்தாடேன்றான். நான் ஸ்வீட் சாப்பிடும்போது இலவச ஜியோட சொல்கிறான், காலையில் நான் வினோதமான ஒரு பொண்ணை பார்த்தேன், அவன் மரத்து மேலே ஏற ட்ரை பண்ணான். கேத்ரினாவுக்கு ஒரே ஷாக்காக போச்சு, ஐயோ அது மரியா வச்சே. கேம்ல இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இன்சிடென்ட்டாக தான் ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க. அதை கேத்ரினா நினச்சிக்கிட்டு பயப்படுறான். இந்த பக்கம் ஜியோட சொல்கிறான், அந்த பொண்ணு ஏறினது வினோதமாக தெரிஞ்சுது எனக்கு, ஆனால் கேத்ரினா மழை ஏறினது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும் போது கேத்ரினா அதை கவனிக்கவே இல்லை, அவ பாட்டுன்னு மரியா பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது கீத்து சொல்கிறான், நான் அந்த மரியா பொண்ணை பார்த்தேன்னு சொல்லி. அதனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்குறா. கீட்டில் அச்சீவ கீழே போட்டால் அதை நான் கொடுக்க போனேன். நான் யோசிக்கிறா இதே மாதிரி தான் அந்த கேம்லேயே நடக்கும். கீட்டும் மரியாவும் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிறதுக்கு இதுதான் முதல் படி. நான் கேட்குறா, கீட்டு நீ அந்த மரியாவை லவ் பண்ணுறியான்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லும் போது கேத்ரினால உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில நான் வரவே மாட்டேன், ரெண்டு பேர் கேத்ரினையும் நான் சேர்த்து வைப்பேன்னு சொல்லும் போது கீத்துக்கு என்ன பேசுன்னே தெரில. வாழ்க்கையில் லேடி கேத்ரினா இதோட விட்டுருங்க, மாஸ்டர் கீட்டால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. மரியாவும் கேத்ரினாவும் நடந்து போகும்போது முதல் முறையாக சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும். உலகமே ஸ்லோ மோஷனில் போகுது அவங்க சந்திப்பில். கிளாஸ் நடக்குது, ஆனால் கேத்ரினா கவனம் ஃபுல்லாக அந்த மரியா மேலே தான் இருக்குது. ஏன்னா கிளாஸை கவனிக்காதனால அந்த வாத்தியார் கோபமாகி கேத்ரினாவை கத்திட்டாரு. கேத்ரினா மேரி சோஃபியாலாம் நடந்து வந்துருக்கும் போது மேரி கேட்குறா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்கும்போது கேத்ரினா அப்படிலாம் இல்லை, இப்போ தான் வந்துட்டு நிக்கோல் வர்றாரு. கிளாஸ் எப்படி போச்சுன்னு நிக்கோல் கேட்கும்போது சோஃபியாவில் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால நல்லா போச்சு, மேஜிக் ட்ரைனிங்கில் மட்டும் நாங்கள் பிரிஞ்சிடுவோம்னு சொல்லும் போது கேத்ரினாவுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. இலவச ஜியோட மேஜிக்கு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லும் போது, இல்லை பெரிய ஆளுங்க எப்பவுமே மேஜிக்கை எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. உடனே கேத்ரினா வேரியன்ட்லாம் மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்கிறான், மரியா வந்து மேஜிக்கில் எக்ஸ்பர்ட்டு, அதனால தான் ஜியோடவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். மரியாவோட லைவரான அந்த மேரியோ சோஃபியாவும் மேஜிக்கில் எக்ஸ்பர்ட்டு, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மரியா கிட்ட தோட்டு போக மாட்டாங்க. ஆனால் கேத்ரினா அப்படி இல்லையே, அவளுக்கு மேஜிக்கே வராது, மரியா கிட்ட ஈஸியாக தோட்டு போயிடுவாளே. ஒரு வேலை சொல்கிறா, திருப்பி அவள் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறோம், அப்போ தான் அவருக்கு சக்தி அதிகமாகும். கேத்ரினா மறுநாளே வந்துட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான். வேலைக்காரர் கேட்குறா, நீங்கள் பண்ணுறது ஸ்கூலுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேத்ரினால அதெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். வேலைக்காரில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அவங்க பூவை விதைக்கிறதுக்கு தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நீங்கள் காய்கறி தானே விதைக்கிறீங்கன்னு சொல்லும் போது கேத்ரினால, காய்கறி ஃபஸ்ட்டு பூவாக தானே மலரும், அதுக்கப்புறம் தானே காய்கறி வரும், எப்படி ஐடியான்னு சொல்கிறான். அந்த போர்டையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை தான் வந்து எக்ஸாம் ரிசல்ட்டை சொல்லுவாங்க. வளர்க்க போல ஜியோட தான் ஃபஸ்ட்டில் இருக்கான், மரியா செகண்டில் இருக்கா. ஸ்டூடெண்ட் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கேத்ரினா அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆலன் அங்கே வரான். சாரன் நீங்கள் மூணாவது இடத்துக்கு வந்து வாழ்த்துக்கிறேன்னு சொல்கிறான் கேத்ரினா. நீ எத்தனாவது இடத்துல இருக்கேன்னு சொல்லும்போது கேத்ரினாவில், நான் ஆவரேஜ் தான், கண்டுக்காதீங்கன்றான். என்ன நினைக்கிறான், கேமில் மரியாவும் ஆலனும் ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் மதிப்பெண்ணை வச்சு சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றாயிடுவாங்க. இங்கே முதல் இடத்துல வரலன்னு சொல்லி கவலைப்படலையான்னு கேட்குறான் கேத்ரினா. சொல்கிறான், எல்லாருக்குமே வித்தியாசமான திறமை இருக்குது, அதனால் நான் இதை பற்றி நான் கவலையே படலன்னு சொல்கிறான். ஆலன்ல அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஸ்கூலுக்காக என்னை மியூசிக் ப்ளே பண்ண சொல்கிறாங்க, நல்லா அதுக்கு எல்லாருமே சந்தோஷப்படுவான்னு சொல்லும் போது ஆலன்ல நீ சந்தோஷப்படுவான்னு கேட்குறான். கேத்ரினால, கண்டிப்பாக நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லுவேன். ஆலன்ல சரி அந்த வேலையை போய் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறான்.
ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பராக இருக்கிறதுனால அப்பப்போ நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸுக்கு வந்துட்டு போவேன். ஸ்டூடெண்ட் கவுன்சில் ப்ரெசிடென்ட் எப்பவுமே என்னை வெல்கம் பண்ணுவார் அப்படின்னு கேத்ரின் நான் சொல்கிறான். அப்போ தான் மரியா வந்துட்டு கேத்ரின் எனக்கு ஸ்வீட் கொடுக்குறா. அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு கேத்ரின் நல்லா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறான். இதை சொல்கிறான், கேன்டீனில் செய்த ஸ்வீட்டுன்னு சொல்லும்போது கேத்ரின் நல்லா அப்போ நீ செய்யலையான்னு கேட்குறா. மரியா இல்லை நான் செய்வேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லும்போது கேத்ரின் நல்லா அது சமையல்காரன் தான் சொன்னான். அதனால எனக்கு வீட்டில் செஞ்ச ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு செஞ்சு தெரியாது கேட்கும்போது மரியாதை நான் செஞ்சு தரேன்னு சொல்கிறான். நான் நடந்து போகும்போது ஸ்வீட் வாசனை அடிக்குது. அங்கே போய் பார்த்தா மரியாவை யாரும் புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து அந்த பேஸ்கெட்டை தட்டி விட்டு அந்த ஸ்வீட் மேலே காலை வைக்க பார்க்குறா. கேத்ரின் உள்ளே நுழைஞ்சி இவ்வளோ தைரியம்தான் ஸ்வீட் மேலே காலை வைப்பேன்னு சொல்லி கேத்ரின் அந்த வில்லி முகத்தை காமிச்சோடனே எல்லோரும் பயந்து ஓட்டாங்க. நான் கீழே இருந்த ஸ்வீட் எல்லாத்தையும் சாப்பிட்றான். சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னோடனே இல்லை நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் கையை பிடிச்சி நிற்கும் போது அங்கே ஜியோடா வந்து பார்க்குறான். பார்த்துட்டு மொழிக்கிறான். வேறு மீட்டிங் போகிறாங்க. ஒரு வேறு சொல்கிறா, என்ன தான் மரியாதை மொழி பண்ணிடணும், இந்த இடத்துல வேறு மாதிரி நடந்திருக்கு. மரியாதை ஜியோடை தான் வந்து காப்பாற்றுவான் கேத்ரின் கிட்டேருந்து. சிலருக்கு எப்படி அப்படி தான் போகும். ஆனால் கேத்ரின் வந்து இங்கே காப்பாற்றுனால அவளோட சாவை அவளே தடுத்துட்டா. அங்கே இருக்க எல்லா வேலையும் சந்தோஷமாக இருக்காங்க. அதோட இந்த சொல்ல முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வரும்.